ரொம்ப நாள் கழிச்சு க்ரீன் ஸ்க்ரீனில் உட்காந்துட்டு பேசப்படுறேன். புது புது வேலை நடந்துட்டு இருந்தேன், என்னால் படவே இல்லை. அந்த கிச்சனில் இருந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கட்டிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். என்னையும் நம்ம வீட்டு பெட்ரூம் அதாவது கேரையில் பேசியாச்சு. எங்கோ ஒரு நூல் போட்டு இந்த பச்சை துணி எங்கேயும் எங்கோ ஒரு நூல் போட்டு கட்டியாச்சு நண்பர்களே. ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் நண்பர்களே, வேறு லெவல். இனிமேல் நியூஸ் அப்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம நிறையா இந்த என்னெல்லாம் யோசிச்சேன்னு எல்லாம் யோசிச்சேன் கேட்டேன் நண்பர்களே. நேற்று அதாவது தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். நேற்று டீச்சர் சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பரவாயில்லடா தம்பி, ஒரு வழியாக அவங்க ஊரை வச்சு நீ சேனலை ஓட்டிக்கி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி ஒருத்திங்க சித்தப்பா பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோனுடைய சேனலை அடிக்கடி பார்த்து உங்க இந்த ஆடுவெட்டிலாம் எடுத்து போடுறாங்கல்ல, அதெல்லாம் ப்ளூ கிராஸ்ல ஆயிருமே அப்படின்னு. ஆடுவெட்டி எடுத்து போட்டால் ப்ளூ கிராஸ் ஆகுதுன்னா நம்ம யாரும் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை, அந்த பொண்ணு அதெல்லாம் ஐடியா, அந்த ஐடியாலாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு உன் சேனலை பார்க்குறா, உன் மேலே ஒரு அக்கறையில் சொல்கிறா, அது நீ புரிஞ்சுக்கிடுவோன்னு பார்த்தா நீ எனக்கே விவரம் சொல்லி அப்படின்னு ஏன் சித்த பொண்ணு என்கிட்ட கோவப்பட்டது. இப்படி ஒரு கட்டமாக போய்கிட்டு இருக்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ், நிறையா வீடு, நிறைய திருமண விழா எல்லாம் போயிட்டு இருந்து அதுலேயும் கலக்கலன்னு போயிட்டு இருந்த ஒரு சேனல் திடீர்னு நம்ம நியூஸ் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, டப்புன்னு டவுன் ஆகுது இங்கிலீஷ் பார்வையாளரே இங்கிலீஷ். அதாவது ஓ சரி, இந்த ஆங்கிளில் போயிட்டு அதுக்குன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமண விழா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பால்காய் வீடு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிச்சயதார அப்படியே ஒவ்வொரு ரிசப்ஷன்ட்டு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த மாதிரிலாம் போடணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஊரில் எப்போமாவது ஒரு நாள் நிகழ்ச்சி நடக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம வழியில் போடுது நண்பர்களே. அது வரைக்கும் நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் எதுக்குன்னா நியூஸ் அப்டேட், வேர்ல்டு இன்ஃபோ, தமிழ்நாடு இன்ஃபோ, ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை மோட்டிவ் ஸ்பீச்சு, கதைகள் சொல்லி போடுறேன். அப்பவும் பாருங்கள், இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே அது இல்லை, இங்கே இது இல்லை, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரில் முக்கியமாக பார்க்க கால் இல்லை, பார்த்தாலும் லைக் போடுறதே கால் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருந்தது நண்பர்களே. நிறைய டீட்டெயிலும் அவங்களுக்காண்டி நான் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம உள்ளூர் ஸ்கூல் டீச்சர்ஸ் கேபிள் டேட்டா கேபிள் கேட்டிருந்தாங்க, அதை கொடுப்போம். அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நிறையா நூல் நியூஸ் அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த கேப்பு இங்கே தெரியாமல் இருக்கணும்னா இங்கே இப்படி நகர்த்தி வைக்கணும். ரெண்டு பக்கமுமே அப்படி தருதுன்னா கொஞ்சம் க்ரீன் ஸ்க்ரீனை கொஞ்சம் முன்னே கொண்டு வருதுக்கு வழி பார்க்கணும் நினைக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இந்த பிக்சர்ஸ்லாம் வருதுல்ல, அது இதெல்லாம் தான் தெரியும். இதை நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் நண்பர்களே. ஐ மீன் முக்கியமான நண்பர்களே, சொல்லிட்டே உங்கள் நண்பர்களுக்கு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேகரனை மறந்தேன், மளிகடை சேகரனை வீட்டில் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் என்ன கூப்பிட்டுங்க, நான் வந்து காலாக கவர் பண்ணி தரேன் அப்படின்ட்டுருக்கேன். அண்ணன் வந்து ஃபோன் பண்ணாங்க, மளிகடை சேகரனை அவ்வளோ பிரபலம், மூணு கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி வர வைப்பேன். நண்பர்களே, அடுத்த நியூஸ் ஸ்பீடு என்ன செய்தி எடுக்கலாங்கிறத யோசிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுவேன்.